हाय हाय जूम मैक्स, हाय हाय बदमजा, हाय रेनू, वेलकम टू डे 7. Today's special speaker is going to be Mr. Bhuvanesh. You know, so the participants are to give a brief about what this series is and who Mr. Bhuvanesh is. Hi, Geeta. So yeah, for the first time viewers, so this is a Tales from Home series. So from Learnswell. Learnswell is my training company. So we are doing this series as a part of எப்படி சொல்லட்டும், ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் ஃபீல்ட் எக்ஸ்பர்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஒரு சின்ன உரையாடல் மாதிரி. ஸோ அந்த வகையில் வி ஹவ் ஹேட் 6 days ஸோ ஃபார். ஸோ 6 days வி காட் ஆன் டே 1 வி ஹேட் ஒரு ஃபிட்னஸ் என்தூசியாஸ்ட், டே 2 வி ஹேட் தியேட்டர் அண்ட் ட்ரைனிங்லேருந்து வி ஹேட் அஸ் ஃபீல்ட் எக்ஸ்பர்ட் ஜான். அண்ட் ஹாய் புவனேஷ், வெல்கம். அண்ட் டே 3 வி ஹேட் சைக்காலஜிஸ்ட், தென் வி ஹேட் ஒரு என்ஜிஓட ஃபவுண்டர், அண்ட் எஸ்டர்டே வி ஹேட் ட்ராவல் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அண்ட் ஒரே ஒரு நாள் மட்டும் மிஸ் ஆச்சு, விச் இஸ் கோன் பி டுமாரோ மார்னிங். ஆக்டர்ஸ் அண்ட் மாடல் வில் பி டுமாரோ மார்னிங். அண்ட் டே 7 ஸ்பெஷல் வில் பி மிஸ்டர் புவனேஷ். புவனேஷ் இஸ் கேஆர்எம் ஸ்கூலோட சிஇஓ. ஸோ ஹீ இஸ் ஆன்லைன், ஸோ லெட் ஹிம் ஜாயின். ஐ ஹோல்ட் அ ஸ்பெஷல் கனெக்ஷன் வித் கேஆர்எம் ஸ்கூல். ஸோ அங்கே ஐ டீச் தியேட்ரிக்ஸ். ஸோ தட்ஸ் மை கனெக்ஷன் வித் புவனேஷ் அண்ட் ஸ்கூல். புவனேஷ் ஜாயினிங் எனி டைம் இட் பி லைவ். டார்சன் பாய் மிஸ்டர் முலாக், வணக்கம். ஹாய், கேக்குதா? உங்க ஆடியோ கேட்கல. ஆடியோ கேட்கல. சூப்பர். பர்ஃபெக்ட் சார், பர்ஃபெக்ட் சார், பர்ஃபெக்ட். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு சார், பிரைட்டா இருக்கீங்க சார், லைட்டா இருக்கீங்க சார், லைட் பிரைட்டா இருக்கு. நான் எஜுகேஷன் லிங்க் பண்ணி அதை அப்போ சொல்லிடுவேன். எப்படி போகுது சார் லாக்டவுன்? லாக்டவுன் சூப்பரா போகுது. அப்படிங்களா? என்ன பண்ணிட்டீங்க? ஆன்லைன் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சூப்பர் சார். ஸ்கூல்ஸுக்கு வீட்டுல வந்து பசங்களோட ஜாலியா போகுது. நீங்க வீட்டை பத்தி பேச சொல்லுங்க. ஆன்லைன் வந்து எக்ஸிபிஷன்ல இருக்கு, நான் கண்டிப்பா கேட்பேன். ஏன்னா சம்படி லைக் பிஸி பர்சன் லைக் யூ கீப் ஆன் லைக் டிராவலிங், நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, வீட்டுல இருக்கிற டைம் உங்களுக்கு ரேர். ஹவ் டு யூ யூட்டிலைஸ் இட், எப்படி யூஸ் பண்றீங்க அத? டெய்லி மார்னிங் ஒரு சின்ன எக்ஸசைஸ் 1 ஹவர். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணனும் எல்லாருக்கும், அம்மாவுக்கு, வைஃப்க்கு. சமைக்கிறீங்களா? As you know, okay. Learnswell, நம்ம Learnswell training company-ல பண்ற ஒரு சீரிஸ் மாதிரி. ஏழு நாள் ஏழு ஃபீல்ட் எக்ஸ்பர்ட்ஸ் மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்ல இருந்து கூப்பிட்டு வந்தோம். அதுல ஒரு ஒரு நாள் வி ஹேட் மென்டல் ஹெல்த், வி ஹேட் ஃபிட்னஸ், ஒரு என்ஜிஓ செக்டர்ல இருந்து ஒருத்தர், தென் ஆக்டிங் ட்ரைனிங், அந்த மாதிரி ஒரு ஒரு நாள். ஸோ இன்னைக்கு எஜுகேஷன் பேஸ்டு டிஸ்கஷன் வச்சுக்கலாமே அப்படின்றது தான். ஸோ ஐ ஹாவ் என் சைட்ல இருந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஒர்க் சில பேர்ட்ட க்வெஷ்சன்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன். அதே மாதிரி அலாங் த டிஸ்கஷன் ஆடியன்ஸ் சைட்ல இருந்து க்வெஷ்சன்ஸ் வரும். Randomly, oh. we'll keep answering those questions also. Okay, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் இதான் லைவ் டெஸ்ட் பண்றேன். எனக்கு 5 days முன்னாடி தான் லைவ் என்ன பண்ணணும் தெரிஞ்சது சார். எல்லாருமே புதுசு தான்.
பட் டெஃபினெட்லி எனக்கு தெரிஞ்சு இதுல ஒரு கேள்விக்குமே நீங்க ஆன்சர் சொல்லாம இருக்க மாட்டீங்க. பட் யா, நீங்க ஆரம்பிச்ச அந்த க்வெஸ்சன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். லாக்டவுன் அப்படின்ற போது ஹவு டிட் யுவர் ஸ்கூல் அசஸ் இட், எப்படி நீங்க இதை ஹேண்டில் பண்றீங்க? ஸ்கூல் ஸ்கூல் சைட்லயா? ஆமா, ஸ்கூல் சைட்ல. யா யா, ஸ்கூல் சைட்ல we have around 4 schools. Okay. So we are catering to around 9500 students. அதுல வந்து பிரைமரி தவிர மீதி கிளாஸஸ் என்கேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல வி ஸ்டார்டட். பட் நவ் எப்படின்னா, நவ் வி ஹேவ் ஸ்டார்டட் என்கேஜிங் பிரைமரி கிளாஸஸ் ஆல்சோ. சோ அதுல யூனோ த ஜூம் ஆப் அது மாதிரிலாம் இருக்கு. சோ அதுல வந்து வி ஸ்டார்டட் நவ். அதுல அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் அவங்கள டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்ணி, டீச்சர்ஸ் எஜுகேட் பண்ணி, தென் பேரண்ட்ஸ் எஜுகேட் பண்ணி, then children எப்படி யூஸ் பண்ணனும். சூப்பர். சோ கொஞ்சம் கொஞ்சமா we are moving on. And this is unexpected. So in the unexpectedly we have to learn to move on. கண்டிப்பா கண்டிப்பா. ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருக்கு? கிட்ஸ் கிட்ட இருந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப, children are excited really. முதல்ல நான் கூட நினைச்சது இது வேறயா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு, பட் children are very much excited. through WhatsApp and Facebook பண்ணிட்டு இருக்கோம். சோ அவங்க எப்ப கனெக்ஷன் வருதோ அப்ப பாத்துக்கறோம் அப்படி. ஆமா, அந்த மாதிரி. ஓகே ஓகே, அந்த மாதிரி. சோ இன்னும் அதுல வந்து சில கிளாसेस தான் ட்ரை பண்ணிருக்கோம், Zoom ஆன்லைன் கிளாஸ்ரூம்ஸ். மீதி கிளாसेसலாம் வந்து சே ஃபார் ரைட் ஃப்ரம் 600 ஆன்வர்ட்ஸ் மெட்ரிக் ஸ்கூல்ஸ்ல வந்து ரெக்கார்டட் லெசன்ஸ் டீச்சர்ஸ் அனுப்புறாங்க. சோ தே ஃபார்ம் தி கிளாஸ் வைஸ் குரூப் ஃபார்ம். சோ தே ரெக்கார்ட் லெசன்ஸ் அனுப்புறாங்க. சோ அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன அசைன்மென்ட் கொடுத்து they are following it up. So when you mean live sessions அப்படின்ற போது இது எப்படி டைம் டேபிள் ஸ்ட்ரக்சர்ல போகுமா? How does it happen? டைம் டேபிள் செக்ஷன் தான். டைம் டேபிள் செக்ஷன் கேக்குதா? So கேக்குது கேக்குது. Yeah yeah. So every day 2 to 3 hours CBSE ல பண்றோம். Okay okay. So they have டைம் டேபிள் ஸ்ட்ரக்சர். So அதுல வந்து children ko bore adikama with activities we are trying to engage them. So engaging the children is very important. Adhula edha onnu solla mudiyuma? If you like no in that reduce school bore adikra ingiyum bore adikanga nenaikka koodadhu. So ana vandu kandipa kandipa inimel idhu maari dhaan uncertainty we will face. Lot of uncertainties we are going to face. So adhukku vandu we should take it as a learning. Kandipa kandipa. Yes yes yes. So I was just as I said mathile questions la vaangi vechirukken appdi sonnumode onnu enna ketirundangana how are you in covid times, how are you staying in touch with teachers, students and workers nu ketirundanga. That you have answered. Workers they are not like avanga leave dhaan illaya kandipa workers ku la? Aama aama, avangalukku la leave dhaan, avangalukku dhaan leave la, avangalukku la leave. So adoda innoru extension question enna ketirundarna, have you planned anything if the lockdown extends beyond June? அதுக்கு ஏதாவது plan பண்ணிருக்கீங்களா கேட்டிருக்காங்க. Most probably we are praying that it should not extend. That should நடக்க கூடாது தான். But yeah, just they like அவங்க opinion, maybe parents. Yeah, this also kids should not get bored. Ha. Daily online children, kids always they want variations இல்ல. They always want variations. So இதுல அது மாதிரி தான் blend பண்ணிருக்கோம். Including yoga classes, PET classes are also online. They are having. PET? How are you doing PET? Jumping, small exercises.
நிறைய ஜிம் ஜிம் வச்சிருக்காங்க, தே ஆர் டுயிங் ஆன்லைன் ஃபிட்னஸ் எக்சர்சைஸ்ல. ஆமா, டான்ஸ் யோகா நடக்குது. பிஇடின்னும் போது தான் எனக்கு எப்படி அதை பண்றீங்க. Even we have for teachers, teachers morning daily 7 o'clock, interested teachers, they can come online for fitness. சம்ம யார் இது வெளியில இருந்தா இல்ல ஃபிட்னஸ் யார் பண்றா? எல்லாம் எங்க ஸ்கூல் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸே பண்றாங்க. சூப்பர் சார், சம்ம. அதான் அதெல்லாம் கொடுத்து வச்சிருங்க சார். Like, I'm little going, KRM இல்லாம இப்ப ரெகுலரா வந்து சில பேர் கமெண்ட்டும் அடிக்கிறாங்க, நைஸ் டு சீ யூ ஆன் அன் ஆன்லைன் ஷோ சார் அப்படின்னு யாரோ பாராட்டுறாங்க. என்னென்னோ அதை ஃபாலோ பண்ணு. கேட்டிருக்காங்க. ஒரு ஜெனரல் அசஸ்மெண்ட் மாதிரி பார்க்கணும். ஓகே, தே ஷட் நாட் டேக் மாதிரி சில்ட்ரன் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றோம் அது மாதிரி. ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் ஹஸ் அனௌன்ஸ் தட் அப் டு 9th ஸ்டாண்டர்ட் எல்லாரும் பாஸ் பண்ணனும் சொல்லிட்டாங்க. எல்லாரும் பாஸ் பண்ணியாகணும் சொல்லிட்டாங்க. சோ இது வந்து அசஸ்மெண்ட் மாதிரி பண்ணலாம். ஏன்னா இந்த பீசா டெஸ்ட் ஒண்ணு இருக்கு வேர்ல்ட் லெவல்ல, பீசா பீசா பிஏஎஸ்ஏ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கண்ட்ரிலயும் வந்து இந்த லெவல் ஆஃப் எஜுகேஷன் அசஸ் பண்றது. அதுல வந்து ஒரு 3 இயர்ஸ் பண்ண பீசால வந்து நம்ம எங்கேயோ 74th 75th அங்கேயோ இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ அதை வந்து நம்ம கான்ஸ்டன்டா இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி அசஸ்மெண்ட் லோயர் கிளாஸஸ் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி இட் ஹெல்ப். நம்ம தெரியும் என்ன children எந்த லெவல்ல இருக்காங்க. rather than board exam சொல்லாம இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வச்சு we can punishing the children. Okay, they we will know what in what level of assessment they are. புரியுது. சோ அதுக்கு அப்புறம் we can move ahead. agreed super. So on that other line is actually நீங்க இது ஆப்டான question உங்களுக்கு. What is the secret to achieve minimal syllabus maximum practical knowledge? இந்த காம்பினேஷன அச்சீவ் பண்றதுக்கு what is the secret? ஹலோ, கேக்கல yeah. So what is the secret to achieve minimal syllabus and maximum practical knowledge? இதுகான சக்சஸ் என்ன, இதுகான secret of success என்னன்னு கேக்குறாங்க. Minimal syllabus maximum practical knowledge. That's what schoolன்றது வந்து not only focus on academics. Lot of extracurricular activities, scholastic and co-scholastic nu solvanga. Inno easy ah solanumna academic mattum illama lot of extracurricular activities to develop their soft skills nu solvanga. So adana and communication skill, so avangalukku edavadhu vandu music instrumental, so adhula edavadhu irukum, martial arts la edavadhu irukum, sports la edavadhu interest irukum. So I have been to KRM nala, I know what exactly it is, but many of our audience might not have seen nala. What are the normal school taandi KRM la special ah pandra sila and academics illada vishayangal rendu moonu solla mudiyuma KRM la? Yeah, so that others will know what's happening. Right from first standard vandu we have a debate and discussion group. So we have a small debate hall anga. So the real life scenarios they vache
கரண்ட் அஃபேர்ஸ் ரியல் லைஃப் சினாரியோஸ் வச்சு சில்ட்ரன் வில் டிஸ்கஸ் அண்ட் டிபேட். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே கொண்டு வரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டாபிக்ஸ், ஒவ்வொரு கிளாஸ்லயும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டாபிக்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகும்னா தே வில் டெவலப் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆஸ் வெல் அஸ் கான்ஃபிடன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து தே வில் நோ டு எம்பத்தைஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் என்விரான்மெண்ட், என்விரான்மெண்ட்ல என்ன நடக்குது, இங்க வேற என்ன நடக்குது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் கூட இந்த ஆன்லைன் கிளாஸ் ரூம்ஸ் கூட வி ஹாவ் ஹேவிங் டிஸ்கஷன். ஸோ இந்த கோவிட் பத்தியே வந்து என்ன வேற என்ன ஸ்டெப் ப்ரிகாஷன்ஸ் இருக்குது, ஸ்டெப்ஸ் இருக்குது, எப்படி போகும், ஜஸ்ட் வி கேன் சாட் வித் தம், வி கேன் டிஸ்கஸ் வித் தம். இது மட்டும் இல்லாம பிளஸ் மீடியா ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறைய ஸ்கூல்ஸ் பண்றாங்க குவிஸ், டிபேட், லாஜிக் எக்ஸ்போசிஷன்ஸ், சப்ஜெக்ட் லேர்னிங், அதுல வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்போசிஷன்ஸ் எல்லாம் நிறைய நிறைய இருக்கும். இப்போ வேற இன்டெகிரேட்டட் லேர்னிங் சொல்றாங்க, எல்லா சப்ஜெக்ட்ஸையும் இன்டெகிரேட் பண்ணி எக்ஸ்போசிஷன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ லேர்னிங் வில் ஹேப்பன் எனிவேர். இப்ப நீங்களே மென்ஷன் பண்ணீங்களா சார் அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றது அப்படின்ற போது. ஸோ ஐ ஹவ் பீன் டு சர்டன் ஐ ஹவ் டீச் ஃபார் இந்தியா ஃபெலோஷிப் நான் பண்ணும்போது கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தேன் இல்லையா, அண்ட் ஐ விசிட் லாஸ்ட் ஒன் இயர் உங்க ஸ்கூல் கிட்ஸுக்கு தியேட்ரிக்ஸ் எடுக்கிற போது ஐ கேன் சி த டிராஸ்டிக் டிஃபரன்ஸ். இது சென்னையில மட்டும், பட் நான் சென்னைக்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம இது ஜஸ்ட் நீங்க உங்களுக்கு நிறைய தெரியுன்றதுனால ஸ்கூல் பத்தி தெரியுனால இந்த க்வெஸ்சன் ஓப்பனா. ஹவ் அபவுட் தி பிஎன்சி செக்டர், இந்த டிஸ்ட்ரிக்ட் தாண்டி இப்போ ஊர் பக்கம்லாம் எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நான் எஜுகேஷன்ன்றத அகாடமிக்ஸை விட்டுறேன், வெறும் இந்த கான்ஃபிடென்ட்டா பேசுறது, ஒரு இடத்துல நின்று அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்ற அந்த ஸ்கில்ல வர வைக்கிறதுக்கு வேர் டு யூ சி த கேப், எந்த இடத்துல இது அடி வாங்குது? ஏன் அவங்க வந்து இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க வரும்போது தேர் இஸ் அ ஹியூஜ் கேப், அவங்களும் அதே தான் படிச்சிருக்காங்க, பட் ஆனா தேர் இஸ் அ ஹியூஜ் கேப் அப்படின்னும் போது எங்க அந்த கேப் வருது? ஆக்சுவலா வந்து சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் விட வந்து ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க நிறைய யூடியூப் வீடியோஸ் போய் பாருங்க, அவங்க தான் ரொம்ப கான்ஃபிடண்டா பேசுறாங்க, நேச்சுரலா இருக்கும், மேஜர் செட் நேச்சுரலா இருக்கும், பட் மேபி இந்த பெர்சன்டேஜ் வேணா கம்மியா இருக்கும். பட் அகைன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டீச்சர்ஸ், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டீச்சர்ஸ். நிறைய டீச்சர்ஸ் வந்து தே ஆர் என்கேஜிங் சில்ட்ரன் லைக் எனிதிங் எல்ஸ். பெரிய சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாம் கவர்மெண்ட் சில்ட்ரன் தே ஆர் வின்னிங் ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ் அந்த மாதிரி getting prizes al mari. So they have exposure, again it depends on the teachers. So adhu ipo neenga sonna point e da, neenga sonna view of change or design for change nu or competition irukku. It was competition only for social causes, correct? Eppadi vandu avanga irukra andha society la enna or change kondu varanga. So idhula vandu pottingana nariya government children participate panni they are bringing lot of changes and do incredible changes. Kandipa kandipa, I agree that point. But neengale sonna point da, the percentage of those people who are shining is really less la, the relative paakumbodhu. Appo idoda change vandu and the teachers ku train panna nadakkuma illa where does that happen? Teachers training very important. Teachers training very important. Private schools la teachers training pandraangala, government schools la teachers training nariya pandranga, but innum nariya pannanum. Okay. Good things la share pannanum, immediate school practices share pannalam. மீதி கண்ட்ரீஸ்ல எல்லாம் அது மாதிரி பின்லாந்து சிங்கப்பூர் அதெல்லாம் நிறைய குட் பிராக்டிசஸ் தே ஆர் ஷேரிங் இட் அக்ராஸ் ஸ்கூல். எஸ் அக்ராஸ் ஸ்கூல். சூப்பர் சூப்பர். சோ ஆடியன்ஸ் நீங்களும் உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தா யூ கேன் கீப் இட் டைப்பிங், மீன்வேல் நான் என் சைடுல இருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டுது, உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்குனா யூ கேன் ஆஸ்க். யா சோ இன்னொன்னு கேட்டது, யா இது ஒரு கம்ப்ளீட் டிஃபரன்ஸ் சார், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன், ஐ மீன் நீங்க ஸ்கூல் வச்சிருக்கனால இதுக்கு உங்க ஒப்பீனியன் நான் கேட்கலாமான்னு தெரியல, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் ஆல்டர்னேட் ஸ்கூலிங், டு யூ பிலீவ் இன் எஜுகேஷன் சிஸ்டம் தட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் மார்க்ஸ் அப்படின்ட்டு. இது யாருன்னா கூஞ்சில வேலை பார்க்கற ரேவதின்ட்டு அவங்க கேட்டிருக்காங்க. 100% எனக்கே அது வந்து ஒரு ட்ரீம், ஒரு ஆல்டர்னேட் ஸ்கூல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம் அது. அப்படிங்களா? So how do you see this? I mean, education system not based on marks in the mode. Namma society la doubt da sir. Nariya and schools padam. Nariya schools and mari nariya irukku ipo. Namma country liye alternate schools nariya irukku. Ekka chakkama irukku. Innum even Tamil Nadu la irukku. Ippa Tamil Nadu la nariya schools irukku. Special
பட் ஸ்பெஷலி இன் மென்ஷனிங் டு தி அந்த மார்க்ஸ் அப்படிங்கற பண்ணுங்க இக்னோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு என்னன்னா அப் டு 9th ஸ்டாண்டர்ட் வி கேன் ஃபோக்கஸ் ஆன் ஆல் திஸ் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். 10th ஸ்டாண்டர்ட் ஆன்வர்ட்ஸ் டெஃபினெட்லி வி கேன் ஃபோக்கஸ் ஆன் மோர் ஆன் அகாடமிக்ஸ். அப்ப கூட விட்டுற கூடாது. தேர் ஆல் வி ஷட் ஹேவ் எ ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். ஒரு பேலன்ஸ் இருக்கு, பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் இருக்கு. சூப்பர் சூப்பர். சோ தேர் இஸ் எ குவெஸ்டன் சார், தேர் இஸ் எ குவெஸ்டன் ஃப்ரம் ஜனனி. ஹவ் அபௌட் கவுன்சிலிங் இன் யுவர் ஸ்கூல்? Emotional well-being of students and teachers are important. How do you cater to counseling needs? She is a psychologist. அதான் அந்த செக்டர்ல கேக்குறாங்க. இப்போ பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாரும் இப்போ கண்டிப்பா ஒரு கவுன்சிலர் வச்சிருக்காங்க. எல்லாரும் they have psychologists. எங்க ஸ்கூல்ஸ் எல்லாரும் ஸ்கூல்லயே ஒரு கவுன்சிலர் இருக்காங்க. அது மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ்ல இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்போது எமோஷனல் இன்டெலிஜென்ஸும் டெவலப் ஆகும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் டெவலப் ஆனால் எனி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. எனி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க ஃபியூச்சர்ல. அவங்க வந்து அப்செட் ஆகும். தே வில் நாட் கோ, தே வில் நாட் கெட் டிப்ரஸ்ட். You actually answered that. I'll ask this question also. இது சேர்த்து வேணா ஆன்சர் பண்ணுங்க. Many people struggle with emotional quotient as they become adults. What can the education system in school do in schools and mainly in colleges on how to be happy, positive and strong? இதுவும் கேட்டிருக்காங்க. You started talking on this knowledge update. சார், எப்பவுமே நான் என்ன சொல்றேன்னா, பேரண்ட், டீச்சர், தேர்ட் டீச்சர் ஒன்று இருக்கு. தேர்ட் டீச்சர் இஸ் என்விரான்மெண்ட். சோ அந்த என்விரான்மெண்ட் வந்து நம்ம பாசிட்டிவ் அண்ட் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள என்விரான்மெண்ட் வி ஷட் கிவ் ஃபார் அவர் சில்ட்ரன். வெரி ட்ரூ. சோ அது வந்து லாட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் வி ஷட் கிவ். சோ இந்த ஆக்டிவிட்டிஸ்ல தான் தே வில் கெட் மோல்டட் தெம்செல்வ்ஸ் டு ஃபேஸ் எனி சவாலஸ் இன் தி ஃபியூச்சர். சோ இத வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பிளெண்டட் லேர்னிங் சொல்றாங்க. ஓகே, நம்ம வந்து ஆப்ஜெக்டிவ் என்ன இருக்கும்னா, சைல்ட் ஷட் பீ அன் இன்டிபெண்டன்ட் லேர்னர். கொஞ்சம் கொஞ்சமா அதை நோக்கி கொண்டு போயிடணும். அவனுக்கு வந்து ஒரு ரெசிலியன்ஸ் வரணும், டாலரன்ஸ் வரணும், பேஷன்ஸ் வரணும், பெர்சிஸ்டன்ஸ் வரணும். த 21st சென்சுரி ஸ்கில்ஸ் சொல்லுவாங்க, கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன் அண்ட் கொலாபரேஷன். இதனோட சேர்த்து கம்பேஷன் ஒண்ணு நாங்க டெவலப் பண்றோம். நிறைய ஸ்பீச் பண்றாங்க, நாங்க அதுக்கு மாடியூல்ஸ் வச்சிருக்கோம். சோ அந்த அதுக்கு ஏத்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து டிசைன் பண்ணோம். அதாவது நீங்க உங்களோட தியேட்ரிக்ஸ் இருக்கு, தியேட்டர் கிளப் இருக்கு. இட் இஸ் ஹெல்பிங் எ லாட் ஃபார் அவர் சில்ட்ரன். டெஃபினெட்லி சார், டெஃபினெட்லி. தேங்க்யூ. அண்ட் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, ஸோ இப்போ இந்த நாலு ஸ்கில்ஸும் சொன்னீங்க. அந்த வகையில வரும்போது பர்சிஸ்டன்ஸ், அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கில் மட்டும் பேசும்போது, பர்சிவரன்ஸ் அண்ட் பர்சிஸ்டன்ஸ் வரும்போது, மாடர்ன் பேரண்ட்ஸ் ஆர் தே கிவிங் தோஸ் ஸ்பேஸ் ஃபார் த கிட்ஸ்? ஐ மீன் நம் இப்போ உங்க ஜென்ரேஷனும் எடுத்துக்கலாமே, கம்பேர்ட் டு யுவர் ஃபாதர் அண்ட் யூ ஆர் மை ஃபாதர் அண்ட் ஐ, நல்லா அடிபட்டு மேலவா அப்படின்னு விடுவாங்க. ஆனா இப்ப பாக்குற மாடர்ன் பேரண்ட்ஸ் லைட்டா விழுந்தாலே, ஐயோ கண்ணே விழுந்துட்டேடா ராஜன், உடனே தூக்கிடுறாங்க. எல்லாமே சுத்தி எல்லாம் பஞ்சமத்தையா வச்சிடறாங்க. அப்படின்ற போது தெரியணும். அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, அந்த லீனியன்ஸ்ன்ற வேர்ட் கூட யூஸ் பண்ண மாட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, அந்த அவங்க அடிபட்டு திருந்தட்டுன்றதுக்கான டைமே வந்து மாடர்ன் பேரண்ட்ஸ் தரமாட்டாங்க. கத்துக்கிட்டாதான்
கரெக்ட். அப்போ எப்படி சார் இவங்க இவங்களே இப்படி இருக்காங்கன்னா, அப்ப நாளைக்கு இவங்களோட பசங்க இதே மாதிரி வந்தாங்கன்னா, அப்போ அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ல won't it be more and more fixed? ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு சார், இப்ப இருக்கிற சில்ட்ரன் வந்து மோர் தென் 65-70% அவங்களுக்கு வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தியாவே இருக்கு. அத பேரண்ட்ஸ் கெடுக்காம இருந்தாலே போதும். அப்ப அந்த ஜென்ரேஷன் மட்டும் தான் பிரச்சனைன்றீங்க, அடுத்த பேரண்ட்ஸ் நல்லா இருப்பாங்க. பேரண்ட்ஸ் கெடுக்காம இருந்த போல அவங்க வந்து நல்லா எக்ஸ்போஸ் பண்ணி கைட் பண்ணி கைட் பண்ணி கொண்டு போனாலே தே வில் பிகம் தே வில் ஃபேஸ் எனி சவாலஞ்சஸ் இன் தி ஃபியூச்சர். சூப்பர் சூப்பர் அமேசிங். ஜெனரலி ஆக்சுவலி ஒன் மோர் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க உங்களை பத்தி, இண்டிவிஜுவலா கேட்டிருக்காங்க, when you do so many things how do you manage your stress அப்படினு கேட்டிருக்காங்க. கேக்கல. How do you manage your stress? You are into so many projects and so many schools அப்படின்ற போது how do you manage your stress? ஸ்ட்ரெஸ் ஆக கூடாது சார் ஃபர்ஸ்ட். ஸ்ட்ரெஸ் ஆனாலும் கொஞ்ச நேரம் தான் ஆகணும், கொஞ்ச நேரம் ஆகும். எனக்கு எப்பயுமே டிப்ரெஷன் மூட் இருந்தா கூட ஒரு நாள் தான். பேலன்ஸ் எப்படி பண்ணுவீங்க? அதுக்கு அடுத்த நாள் வந்து we should find ways and means to overcome that. Yeah, இப்போ ஏன்னா ஒரு ஸ்கூல் வச்சிருக்கவங்களே அப்படி இருக்கும் போது ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் I have a very good team. இங்க புவனேஷ் பாத்தீங்கன்னா, புவனேஷோட ஒர்க் அந்த ஸ்கூல்ல வந்து அவர் வந்து he'll look out for more opportunities. I met him at IIT during a training and நான் மீட் பண்ணும் போதே he was traveling to different places to see what are the more education opportunities available. So அந்த ஸ்கூல்ல இவர் வந்து ரிசர்ச்சர். I wouldn't call him the CEO, I would call him the researcher. So எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும், இவருக்கு கம்மியா தான் இருக்கும். Exactly. So there is audience you can keep on administrative side irukum definitely irukum that we have to find ways and means to overcome that. Ippo indha time la eppadi sir manage pandringa? April is generally the time you get more admissions illaya? Yes. Yeah, so now so recruitment planning for next year, how is it happening? Like in a recruitment almost mudichitona and marks liye mudichitom ellame. Seri seri. ரொம்ப கொஞ்சமா தான் இருக்கு. பட் வந்து அட்மிஷன்ஸ் வந்து we have to continue again, particularly matriculation we have to maybe after May 15th I think we can restart our government. எப்ப சொல்றாங்களோ அப்போ எப்ப சொல்றாங்களோ எக்ஸாக்ட்லி. பட் இது ஜெனரிக் க்வெஸ்சன், நாட் ஜஸ்ட் ஃபார் கேஆர்எம். லைக் ஐ ஒரு கான்வர்சேஷன்ல பேசிட்டு இருக்கும் போது சொல்லிருக்கீங்க மார்ச் ஏப்ரல் மே வில் பி தேர் ஃபைனான்சியல் ரீசைக்கிள் மாதிரியோ அந்த மந்த்ல தான் நடக்கும்ன்ற போது, இந்த டைம்ல ஸ்கூல்ஸுக்கு எப்படி கோவிட் அஃபெக்ட் பண்ணிருக்கு? ஹவு ஹாஸ் கோவிட் அஃபெக்டட் யூ அபார்ட் ஃப்ரம் தி ஸ்டடிஸ்? பசங்களோட எஜுகேஷன் தாண்டி எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன்ல அஃபெக்ட் பண்ணிருக்கு? என்னன்னா சொன்ன மாதிரி இப்போ வந்து ஃபீஸ் நியூ ஸ்கூல் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸே வந்து இன்னும் ஃபீஸ் கட்டிருக்க மாட்டாங்க. எல்லாமே இப்போ வந்து ரீஓபன் பண்ணாதான் எல்லாரும் கட்டுவாங்க இப்போ. கரெக்ட். சோ நவ எங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த 2-3 மந்த்ஸ் வந்து சாலரி பே பண்ணனும். கரெக்ட். பட் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் இயர்க்கு வந்து ஃபீஸ் வாங்கிருக்கிறதுனால we have an obligation for the teachers. Okay. We should comply with that. Does this happen in all the schools or like in the cycle? எல்லா ஸ்கூல்ஸும் ஃபேஸ் பண்ணுவாங்க. எல்லா ஸ்கூல்ஸும் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் லோன் வாங்கிருப்பாங்க. அது இஎம்ஐ கட்டணும். So it's a trouble period for you also. Yeah, very difficult period also. Yeah. And அதை தாண்டி நீங்க கண்டினியூ பண்ற போது I appreciate education. அது இனிமேல் வந்து இது ஒரு ஒரு ஆர்டிகல் ஒன்று படிச்சேன். ஊகா ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கு. PUCA. PUCA, okay. PUCA. இது என்ன பண்ணா, அமெரிக்கன் ஆர்மி வந்து 1987ல இந்த கல்ஃப் வார் போது இந்த ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தாங்க மிலிட்டரி எஜுகேஷன்ல. Okay. UKANNA V for volatility. Volatility. Okay. U is for uncertainty. Okay. C is for complexity. Okay. A is for ambiguity. Nice. So in the mari situation nama nariya nemal face pannuvom. Volatility, uncertainty, complexity, ambiguity. So idhukku vandha nama or strategy nemal form panni vechikanum schools. இதுல 2 and 4 ரொம்ப ரொம்ப இப்ப இந்த ரிலெவெண்டா இருக்கு. இப்ப நீங்க சொன்னதுல
எனக்கு இன்னொரு க்வெஸ்சன் சார், சோ டு யூ ஆல்சோ சீ தட் தி எஜுகேஷன் இஸ் மூவிங் மோர் அண்ட் மோர் டுவர்ட்ஸ் டிஜிட்டல் எரா, அந்த சைடுல போகுதுன்னு டு யூ ஆல்சோ பிலீவ்? கண்டிப்பா கண்டிப்பா, நிறைய நான் ஒரு ஆர்டிகல் படிச்சேன், நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல தே ஆர் கோயிங் டு பிரிங் இன் வர்ச்சுவல் ஸ்கூல்ஸ், ஸ்கூலே மொத்தமா ஸ்கூலே வந்து வர்ச்சுவல் ஸ்கூல்ஸ் கொண்டு வர போறாங்களாம். பட் இந்தியால எப்படின்னு தெரியல, பிகாஸ் நல்லா இருக்கு பர்சனல் ஃபீல் சார், வேணா சார் நல்லா இருக்கு, சோஷியல் ஸ்கில்லே வராது, சோஷியல் ஸ்கில் ரொம்ப கம்மி. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி, இட்ஸ் லைக் தியேட்டர் ரெக்கார்ட் பண்ணி நம்ம நடிக்கிற மாதிரி இருக்கும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். எப்பவுமே வந்து டீச்சர் கேனாட் பீ ரீப்ளேஸ் பை எ டூல். Definitely, definitely. I mean, on that similar line, இப்ப டிஜிட்டல்ன்ற போது மோர் அண்ட் மோர் அதுல போகும்போது அந்த பசங்களோட அந்த டிஜிட்டல் டாக்ஸிக்னு சொல்லுவாங்க தெரியுமா, மோர் கெட்டிங் டு அடிக்டட் டு மொபைல்ஸ் ஆர் லைக் கேட்ஜெட்ஸ் அப்படின்றது, இது ரெண்டும் ஒரே பேரலல் லைன்லயே டிராவல் ஆகுது. How does one maintain that gap? கத்துக்கணும், at the same time அவன் டிஜிட்டல் அடிக்ஷனும் இருக்க கூடாது அப்படின்ற அந்த கேப் எப்படி கொண்டு வருது? அதான் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணணும் ஷெட்யூல் ஃப்ரேம் பண்றது. இந்த டைம்ல இப்ப வீட்டுல இருக்காங்கன்னு சொன்னா ஒரு சிம்பிள் ஷெட்யூல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணனும், பேரண்ட்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, சில்ட்ரனே பண்ணி தே குட் தே கேன் கெட் அப்ரூவல் ஃப்ரம் பேரண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ் ஆல்சோ. டீச்சர்ஸ் ஆன்லைன்ல மீட் பண்ணும்போது தே கேன் கெட் அப்ரூவல். அந்த ஷெட்யூல்ல அவங்க அதை மெயின்டைன் பண்றாங்களான்னு பார்த்தால் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா போதும். அதுக்காக வேண்டியத ஷெட்யூல் என்ன, ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லுங்க. ஷெட்யூல் மேபி ஒரு 1 hour மொபைல் டைம். ஓகே, ஆல்ரெடி வந்து அவன் வந்து இப்ப 3 hours மார்னிங் ஆன்லைன்ல புடிச்சு வச்சுக்கிறோமோ அதுக்கப்புறம் வந்து மேபி அவன் வந்து ஆஃப்டர்நூன்ல ஈவினிங்ல போர் அடிச்சுக்கிறான், வி கேன் கிவ் 1 hour ஆர் இந்த லீவ்ல இருக்கனால வி கேன் கிவ் மேக்ஸிமம் 2 hours ஆல்சோ. ஈவன் நிறைய கேம்ஸ் ஆல்சோ, லாட் ஆஃப் கேம்ஸ் பிரெயின் டீசர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி வி கேன் கைட் தம். நம்ம படிச்சதுல பாதி எங்க யூஸ் ஆகுதுன்னே தெரியல, ஸ்கூல்லயாவது ரெஃபரன்ஸ் நிறைய இருந்தது, பட் காலேஜ்ல பாதி விஷயம் நான் படிச்சதுல எங்க யூஸ் பண்றதுன்னே தெரியல, ஏன் இப்படி இருக்கு, இதுக்கு ஏதாவது வீடியோ கால இருக்கா அப்படின்னு வடிவேல் டோன்ல கேட்டிருக்கேன். நிறைய வந்து பேரண்ட்ஸ் பிரஷர்ல வந்து இன்ஜினியரிங் போயிடுறாங்க. இன்ஜினியரிங் போயிட்டு என்ன பண்றாங்க, ஃபீல்டே மாத்திடுறாங்க. நானே இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எஜுகேஷன் கத்துட்டேன். அவங்க இந்த கேள்வி கேக்கும் போது எனக்கு நல்லா இருந்தது. பட் எனக்கு ஒரு க்வெஸ்சன் என்ன வந்ததுன்னா, இது நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், லைக் பின்லாண்ட்ல வந்து தேர் இஸ் திஸ் கான்செப்ட் வேர் the kid chooses என்னெல்லாம் நான் படிக்கணும் அப்படின்றத கிட் சூஸ் பண்ணிப்பான், டீச்சர்ஸ் அதுக்கேத்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது. I mean, how sir, far is India from it? நம்மதுலயே அந்த காலத்திலேயே இருக்கு சார், குருகுலம்ல குருகுலம் மெத்தட் தான் சார் பின்லாண்ட் ஃபாலோ பண்றாங்க. எக்ஸாக்டா எக்ஸாக்டா, அது நான் இவருக்கு தெரியாதுன்றது நான் சொன்னேன். ஓகே, குருகுலம் மெத்தட் தான் பின்லாண்ட் ஃபாலோ பண்றாங்க. இப்ப இருக்கிற ஐடி சிலபஸ், ஐடி கேம்பிரிட்ஜ் ஐடிசிஎஸ் எல்லாமே குருகுலம் மெத்தட் தான். ஸ்பெஷல் சில்ட்ரன் இல்லாம கிஃப்டட் சில்ட்ரனுக்கும் அது ஹெல்ப் ஆகுது. இப்போ அவரு வந்து உங்களோட சைல்டு வந்து டென்னிஸ்லயோ இல்ல வேற ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல வந்து கிரிக்கெட்லயோ ரொம்ப எக்ஸலண்டா, இல்ல இன்ஸ்ட்ருமெண்டல் இஸ் எ வெரி ஆர்டன் லவர் ஆஃப் மியூசிக் அப்படின்னா, ஸோ அவனுக்கு எந்த சப்ஜெக்ட்ஸ் வேணுமோ அதை மட்டுமே படிக்கலாம் ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். இஸ் இட் லைக் ஓபன் ஸ்கூலிங் மாதிரி? ஆ, ஓபன் ஸ்கூலிங், ஓபன் ஸ்கூலிங், ஓபன் ஸ்கூலிங், ஓபன் ஸ்கூலிங்ல அது ஓபன் ஸ்கூலிங்ல ஸ்கூலும் ஹெல்ப் பண்றாங்க. இப்போ ஸ்கூலும் வந்து ஹெல்ப் பண்றாங்க, ஸ்கூல்ல வந்து நிறைய நிறைய ஸ்கூல்ல வந்து தே ஹேவ் செப்பரேட் ஸ்ட்ரீம் ஃபார் என்ஓஎஸ்.
சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ ஒரு பையன் வந்து செஸ்ல வந்து எக்ஸ்பர்ட்டா இருப்பான், அவனுக்கு வந்து எங்க செஸ் டோர்னமெண்ட்ஸ் போயிட்டே இருப்பாங்க. சோ பட் இந்த என்ஓஎஸ் வந்து ஹெல்ப் பண்ணும், அவனுக்கு வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி தே வில் லர்ன். சூப்பர். சோ அதுல யூ டு ஐபிஐடி அதே மாதிரி ஐபி ஐடிசிஎஸ்சி லியோ இதே மாதிரி சூசிங் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. பே மை ஃபர்ஸ்ட் சன் இஸ் இன் ஐபி ஸ்ட்ரீம். ஐபி ஸ்ட்ரீம்ல பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்ல we can have science and commerce group blended ரெண்டுமே கம்பைன் பண்ணி படிக்கலாம். ஆமா சூப்பர் சூப்பர். சோ அவங்க மேக்ஸ் ஃபிசிக்ஸ் காமர்ஸ் எகனாமிக்ஸ் ஆர் பிசினஸ் ஸ்டடிஸ் அந்த மாதிரி படிக்கலாம். அண்ட் அதுக்கேத்த மாதிரி you can go for the college அதுல अफेக்ட் ஆகாது. ஆமா இப்ப CBSE லே கொண்டு வந்திருக்காங்க. இப்ப CBSE லே கொண்டு வந்திருக்காங்க. சூப்பர். ஆமா சார் ரெண்டு மூணு क्वेश्चंस இருக்கு காலேजेसல இருக்கு. சூப்பர். பட் காலேजेसல எப்படினா ஒரு கோர்ஸ்னு போய்டா அத மாத்த முடியாது. ஆமா மாத்த ஒரு கோர்ஸ்னு போய்டினா மாத்த முடியாது. அதுக்குள்ள தான் எலெக்டிவ்ஸ் வரும் தவிர அதுக்குள்ள தான் பண்ண முடியும். பட் அதுவே வந்து அது அகைன் வந்து US யுனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் கிரெடிட் சிஸ்டம் இருக்கு. சோ எந்த கிரெடிட்ஸ் வேணா அவங்க எடுத்துக்கலாம் அவங்களுக்கு அது இல்லாம ஃபர்ஸ்ட் இயர் ஒரு ஸ்ட்ரீம்ல இருப்பாங்க, செகண்ட் இயர் வேற. இது பிடிக்கலன்னா செகண்ட் இயர் வேற ஸ்ட்ரீம் போயிடும். தட் இஸ் ட்ரூ, தட் இஸ் ட்ரூ. சார் கப்பல் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் மிஸ் பண்ணிட்டோம். ஐ அம் ஜஸ்ட் க்ராலிங். ஓகே ஓகே. ஜனனி என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் ஆர் யுவர் டிப்ஸ் ஃபார் டெவலப்பிங் ஆண்டர்பிரனர் இன் எஜுகேஷன் செக்டர் அண்ட் வேற ஏதோ கேட்டிருக்காங்களே, ஸ்பெஷலி கவுன்சிலிங். சோ எங்க ஸ்கூல்ல இப்போ ஆண்டர்பிரனர்ஷிப் ரைட் ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட் வி ஆர் டெவலப்பிங் இட். என்ன என்ன மாதிரி சார் ஆண்டர்பிரனர்னா என்ன மாதிரி பண்றாங்க, என்ன பண்றாங்க அதுல? வி ஹேவ் டு எக்ஸ்போஸ் them கரண்ட் பிசினஸ் அஃபேர்ஸ்ல என்னென்னலாம் நடக்குது. சோ அவங்க எப்படி பிசினஸ் மாடல் பண்றாங்க. சூப்பர். அதெல்லாம் வந்து வி ஹேவ் டு எஜுகேட் them. இப்போ மேக்ஸ் எக்ஸ்போசிஷன்லயே நிறைய ஸ்கூல்ஸ்ல பாத்துருக்கேன், கடை வைப்பாங்க. Children will sell their own vegetables. Correct. Market concept. Market concept. So, that's our entrepreneurship. Entrepreneurship. Kandipa, kandipa. So, many people use arts and crafts to use it and sell it. So, that's they will learn. Super, super. And she's also asking, kids counseling and the concepts, how do you feel about it? Kids counseling and the concept. அது உங்களுக்கு தெரியணும் அப்படின்றது how do you feel அப்படிን கேக்குறாங்க. அதுதான் first parents should be open minded, teacher also should be open minded, the children should have faith. நம்ம parents கிட்ட போனா இந்த சீரிஸ் டீச்சர் கிட்ட போனா I will have some solace or solution from this teacher. சோ அந்த belief நம்ம கொண்டு வரணும், அந்த faith கொண்டு வரணும். வெரி ட்ரூ. இந்த டீச்சர் கிட்ட போனா ரொம்ப strict, இந்த parents கிட்ட கேட்டா நம்ம ஒண்ணுமே நம்மளோட எமோஷன் வந்து புரிஞ்சுக்க மாட்டறாங்கன்னு சொல்லி அந்த ஃபீலிங் வரவிட கூடாது. புரியுது. சோ தேர் கவுன்சிலர்ஸ் ஆல்சோ ப்ளே எ ரோல். அக்ரீட். தேர் இஸ் ஒன் மோர் பாயிண்ட். சுபா இஸ் சேயிங் மை சன் ஸ்டடிட் இன் யுவர் ஸ்கூல், நவ ஹி ஹஸ் ஃபினிஷ்ட் இன்ஜினியரிங் அண்ட் ஹி வர்க்ஸ் இன் டிவிஎஸ் குரூப். தேங்க் யூ சார், ப்ளீஸ் பெஸ்ட் ஹிம். சுபான்றவங்க நம்ம ஐஐடியில பண்ணாங்க அண்ட் ஷி ஹட் உங்க ஸ்கூல்ல வர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. தாராளமா கேளுங்க, எப்படி வேணா போட்டு வாங்கலாம். இன்னொரு எனக்கு வந்த கேள்விகள்ல வந்து one more question. இன்னொன்னு பண்ண சொல்லலாம், இந்த கவுன்சிலிங் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நாங்க லாஸ்ட் இயர் என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு ரெஃப்ளெக்டிவ் டெய்லின்னு ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். ரெஃப்ளெக்டிவ் ஜர்னல். சில்ட்ரன் இப்பதான் ஒரு 2 கிளாஸஸ் ட்ரை பண்ணிருக்கோம். சூப்பர். சோ சில்ட்ரன் வந்து இன்னைக்கு என்ன ஒரு 3 திங்ஸ், வாட் தே ஹவ் டன் குட் ஆர் வாட் தே ஹவ் டன் பேட் னு சொல்லி அட் தி எண்ட் ஆஃப் தி டே தே ஷட் ரைட். ஓகே. சோ எப்பவுமே ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது டெஃபினெட்லி சம் லேர்னிங் will happen. டெஃபினட்டா. சோ தே பிகம் மோர் எமோஷனலி இன்டெலிஜென்ட். ஆன் தீஸ் லைன்ஸ் செல்ஃப் அனலைசிங் இல்லட்டி யாராவது அத படிச்சு காட்டுவாங்க அந்த மாதிரியா? செல்ஃப் இது செல்ஃப் அவங்களே எழுதி செல்ஃப் அனலைசிஸ் மாதிரி தானா? அவங்களே எழுதலாம். நம்ம இனிஷியலா நம்ம கைட் பண்ணோம்னா டெஃபினெட்லி தே வில் ரைட். டெஃபினெட்லி தே வில் ரைட். சோ இஃப் தே ஹேவ் டன் சம்திங் குட்னா டெஃபினெட்லி தே வில் ஃபீல் ப்ரௌட் அபௌட் தட்.
நம்மளும் அதை ஐடென்டிஃபை பண்ணுவோம். சூப்பர். நம்ம என்கரேஜ் சார். இது ஒன் ஐ ஹேட் ஒன் மோர் ஜென்ரிக் க்வெஸ்சன். ஓகேங்களா? தோ செலக்டிவ் ஸ்கூல்ஸ் இருக்கு, ஐ கேன் நான் எண்ணி சொல்லலாம். சென்னையில இந்த ஸ்கூல்ஸ்ல வந்து தி ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் அந்த டேர்ம் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. இவ யார் எல்லாருமே யூஸ் பண்ற டேர்ம் ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் சும்மா யூஸ் பண்ணிடுறாங்க. பட் ஜென்யூனான ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் ரொம்பவே கம்மியான ஸ்கூல்ல தான் இருக்கு. வேர் இஸ் த கேப்? இட் இஸ் லைக் தி டாப் லெவல் மேனேஜ்மெண்டோட ஓபன் மைண்டட்னஸா, இல்லாட்டி டீச்சர்ஸோட ஸ்கில் லெவல்ஸா, இல்ல எதனால எல்லா ஸ்கூலுமே ஈக்குவலா டெவலப் ஆக முடியல? ஐ மீன் ஐ அம் கம்ப்ளீட்லி மணியை நான் தூரம் வச்சிடறேன், மணியை நான் ஸ்கூல்லே கொண்டு வரல, பட் ஸ்டில் தேர் இஸ் அ ஹியூஜ் கேப் இன் பிட்வீன் ஸ்கூல்ஸ் வாட் தே ஆஃபர். அப்ப எந்த இடத்துல தெரியுவாங்க? நீங்களே அந்த ஆர்டர் சொல்லிட்டீங்க, ரைட் ஃப்ரம் த மேனேஜ்மெண்ட் இட்ஸ் கம் மேனேஜ்மெண்ட்ல இருந்து தான் இட் ஷுட் கோ. சோ அவங்க வந்து தே ஷுட் பி தே ஷுட் ஹேவ் தட் ரெடினஸ் டு பிரிங் இன் சம் சேஞ்சஸ். சோ அதை கொண்டு வரும்போது அகைன் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்சார்ஜஸ் will take up that. அவங்கள வந்து நிறைய இந்த மாதிரி ட்ரைனிங் அனுப்பணும், எக்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ என்ன மீதி ஸ்கூல்ஸ்லாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, இந்த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்னால என்னென்னலாம், what are the objectives as well as what are the good things happening around. சரி, நான் இப்படி கேட்குறேன். Since when they have that strong belief, after that they will easily pass on to the parents. ஓகே, சின்ஸ் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணாததுனால நம்ம இதை ஓப்பனாகவே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ டாப் லெவலில் அந்த ஃபீலே இல்லை அப்படின்னா ஆப்வியஸாக அந்த ஸ்கூலுக்கு ரெக்கரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வரவே கூடாது, இல்லை ஓவர் த இயர் கண்டிப்பாக டிம்னிஷ் ஆயிடணும். பட் ஆனால் அப்படி இல்லையே, அவங்க பார்த்து அந்த அந்த லெவல்லே இருக்காங்களே. இல்லை, சில இதில் வந்து வெரி ரெப்யூட்டட் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து தே வில் ஹேவ் வெரி குட் பிரின்சிபல்ஸ். ஓகே. So it depends on the principals also. Principals and in charges and the mindset on the target. Okay. Definitely that holistic development will happen. Will happen. So on the culture, okay. The culture on the ground. Superb, superb. My brother, he is in USA. He is asking a question. Hello, sir. Given the current crisis, it is beneficial to have online classes. Do you think the online class culture will flourish in school after the crisis? After the crisis, இது கண்டினியூ ஆகுமா இந்த ஆன்லைன் சிஸ்டம் எப்படி அப்படினு கேக்குறப்பல நான் என்ன சொல்றேனா, இது கண்டிப்பா வைக்கணும். அட்லீஸ்ட் சாட்டர்டே ஒரு 2 hours ஆவது இந்த மாதிரி ஆன்லைன் கண்டினியூ பண்ணனும். இது என்ன உங்க पर्सபெக்டிவ் என்ன? இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி திருப்பி வரும், நிறைய வரும். சோ இத வந்து நம்ம கேப் விட்டுற கூடாது. இதே இட்ஸ் a part of பண்ணிருக்காங்க. வெரைட்டி கொடுக்கணும். Sir, on a personal note, you are a travel freak. I know that travel romba pannuvinga. How do you miss travel? Evlo miss pandringa? Romba romba kashtama irukku. Romba romba kashtama irukku. But ena vandu naan professional la travel pannuven, spiritual la travel pannuven, plus friends odi travel pannuven. Yeah, yeah. Adha miss pandrom. Kandipa. So on I was just like na generic ada ketta but ivu ungire kekkumo inda kelvi vandhathu how important is like pasanga vandu inda free trip la kootu porom illaya and the exposure vandu what are the different exposures that you give and how relevant eppadi ad relate pandranga will it ena na again I am not naming schools but
கணக்கு காட்டணும்னு சொல்லிட்டு சில ஸ்கூல்ஸ் கூட்டு போவாங்க. பட் அப்படி இல்லாம வாட் இஸ் தி ரெலெவன்சி யூ பிரிங் இன் தி ஃபீல்ட் ட்ரிப்ஸ், ஹவ் டு யூ கனெக்ட் இட் டு தி ஸ்டடீஸ்? Again, it should relate to our subjects and subjects and education. Again, education. Educational trips are wrong. இப்ப லாங் பிஃபோர் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஒரு காலத்துல எல்லாம் தீம் பார்க்கா கூட்டு போயிட்டு இருந்தோம். பட் நவ் ஐ கேன் சீ தி ட்ரெண்ட், எல்லாமே வந்து ஒரு ஃபேக்டரி கூட்டு போறாங்க, ஒரு ஏதாவது ஒரு இஸ்ரோ அந்த மாதிரி விசிட் எல்லாம் கூட்டு போறாங்க. So lot of learnings happen there also. So it will that be related to the subject or like irrelevant சொல்ல மாட்டேன், அதாவது அது ஒரு தனி லேர்னிங் அந்த சப்ஜெக்ட் தனி லேர்னிங் அப்படி இருக்குமா? ஆர் சே சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ரிலேட்டடாவும் இருக்கலாம். ஒரு ஒரு பென்சில் ஃபேக்டரி கூட்டு போனா they will know about the composition of a pencil, அந்த மாதிரியும் சப்ஜெக்ட் ரிலேட்டடாவும் இருக்கலாம். ஓகே, பிளஸ் வந்து ஜெனரல் ஒரு ரியல் லைஃப் சினாரியோல என்ன நடக்குது. இப்ப எங்க பசங்களை வந்து இது கூட்டு போனோம் BMW கார் ஃபேக்டரிக்கு. ஒரு பெரிய கார் ஃபேக்டரியில எப்படி அந்த அவங்களோட சிஸ்டம் எப்படி அந்த பசங்க கூட கூட்டு போனது இல்ல. ஓகே, so they will know so இப்படி எல்லாம் இருக்கு வேர்ல்ட்ல இப்படி எல்லாம் இப்படி சொல்லி we have to expose them. That is very needed actually, like அந்த ஒரு இன்சைட் ஓகே நானும் இத பண்ணலாம் அப்படிங்கற அந்த தாட் உள்ள பார்க்கிறதுக்கு நிறைய இருக்கு. இப்போ அடுத்த லெவல் நான் இஸ்ரோ சொன்னா NASA கூட கூட்டி போயிருவாங்க. எங்க children NASA கூட கூட்டி போயிருக்க, நிறைய ஸ்கூல்ஸ் கூட்டி போயிருக்காங்க. How could I miss it? I mean நம்ம ஸ்கூல் KRM ஸ்கூல்ல இருந்து there has been 10 sir 10 number. What is the number of students? Continues for 2 years around 18 students sir. 18 students, 18 students NASA visit பண்ணிருக்காங்க. இது நான் சென்னை இல்லையா இல்ல தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஆ? வாட் இஸ் இட் லைக் தேர் இஸ் ஒரு நம்பர் சொல்றீங்களா இது லைக் we are the only school in Tamil Nadu to it? நாங்க வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் எங்களோட ஸ்கூல் ஒரு ஸ்ரீனிகேட்டர் ஒரு ஸ்கூல், என்னோட ஃப்ரெண்டோட ஸ்கூல், ரெண்டு பேர் ரெண்டு ஸ்கூல்ல இருந்தோம் ஸ்டூடண்ட்ஸ் கூட்டு போனோம். சூப்பர் சார், இட்ஸ் அமேசிங். யா that comes like we have 13 minutes. எனக்கு ரெண்டு மூணு क्वेश्चंस இருக்கு. ஆடியன்ஸ் you can keep your questions coming. என்னோட க்வெஸ்சன்ஸ்ல வி ஹவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் ஆன் திஸ். ஸோ தேர் இஸ் சம்திங் கால் இந்த கிராஸ் கல்ச்சர்னு சொல்லுவோம் இல்லையா? பட் கிராஸ் கல்ச்சர்ல எம்பசி ரிலேட்டட்ல முன்னோர் கண்ட்ரீஸ்க்கு அனுப்புவாங்க, அது ஓகே. பட் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் லைக் தி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் தி பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல கிராஸ் கல்ச்சரோ லைட் வி ஆர் ஆல்சோ டிஸ்கசிங் அப்போ தட் பென் பென் அந்த கான்செப்ட், ஒரு லெட்டர் அனுப்புற மாதிரி ஒரு பையன் எழுதியிருக்கான்றது தெரியும், ஆனால் யார் எழுதியிருக்கான் தெரியாது. ஒரு 20 30 இயர்ஸ் முன்னாடி இருக்க அந்த பென் ஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ்லாம் வந்து இந்த பென் பால் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இப்போ எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். முன்னாடி ஒரு பெரிய எக்ஸைட்மென்ட் இருக்கும், அதெல்லாம் இப்போ இல்லாம போகுது. பட் ஆனா வந்து பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜினால அதர் மீன்ஸ் வந்துருச்சு. இப்போ கனெக்டிங் வித் எங்க ஸ்கூல்லயே வீடியோ கான்பரன்சிங் யூஸ் பண்ணி எங்கயோ டர்க்கில இருக்கிற ஸ்கூல், டென்மார்க்ல இருக்கிற ஸ்கூல், சிங்கப்பூர்ல இருக்கிற ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்க வந்து இன்டராக்ஷன் நடக்கிறோம், இன்டராக்ஷன் நடத்திட்டு இருக்கோம். So கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் அதுலயும் வந்து லேர்னிங் ஹேப்பன்ஸ் டெஃபினெட்லி. Thank you for always sharing your knowledge and experience with all of us. God bless KRM. Walt model. It's from Natalia. Yeah, my teacher work panaga. Now she is in Australia. Oh, amazing. So very good English teacher. Amazing. Thank you, Natalia. Yeah. We have like 11 more minutes, sir. So, you have been like KRM school has been one of the example setter in at least for to my knowledge in Chennai based Tamil Nadu based na solluven adha thandi enak theriyadhu irukva enak theriyadhu or example setter a irukkeengendra modhu where do you compare your goal setting or like what are the next steps I would say in your education goals if at all I should use that term na education goals la adutha enga neenga paakringa எக்ஸிஸ்டிங் ஸ்கூல்ஸ்ல? அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஸ்கூல்ஸ்ல மெட்ரிக் ஸ்கூல்ஸ்ல இன்னும் டெக்னாலஜி ஓரியன்டா சிம்பிளிஃபைடா எப்படி அந்த சில்ட்ரனை ரீச் பண்றது, அவங்கள வந்து எப்படி வந்து இந்த டெக்னாலஜி ஓரியன்டட் லேர்னிங்ல பிளெண்ட் பண்றதுன்னு we have to focus. Okay, superb. CBSE ஸ்கூல்ஸ்ல as I said parents வந்து நிறைய பேர் வந்து they have this they are into online classrooms நிறைய பேர்.
சோ அவங்கள வந்து இன்னும் வந்து we should see what are the best practices available in other schools throughout the world. சோ அத வந்து நம்ம கான்ஸ்டன்ட்டா வந்து as I said before and the four skills இல்லாம including compassion ஏன்னா இப்ப compassion குறைஞ்சிட்டே இருக்கு ரொம்ப கேள்விப்படுறேன் children are very much they are becoming aggressive. சோ அந்த அக்ரஸிவ்னஸ் வரக்கூடாது. எப்பவுமே they should be self resilient. அப்பதான் வந்து they will be efficient enough to handle any situations true and challenges face challenges in the future. சூப்பர். சோ அதுக்கேத்த மாதிரி என்னென்ன பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருக்கோ டெஃபினெட்லி கான்ஸ்டன்டா வந்து we have to watch out. Constant improvement is a goal அப்படினு சொல்வீங்க. கண்டினியூஸ் அதுக்கு நம்ம டீச்சர்ஸ் அதே மாதிரி கண்டினியூஸ் ப்ரொபஷனல் டெவலப்மென்ட் சொல்வாங்க அத அவங்களுக்கும் அந்த ட்ரெய்னிங் கொடுத்துட்டே இருக்கும். Definitely. பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஷேர் பண்ணிட்டே இருக்கும். சூப்பர். சுபாஷ் has sent one more message. Adding to the cross culture we do have culture gaps between north and south. Do you think there will be exchange programs between northern and southern states? கண்டிப்பா தேவைதோ. என்ன பிராக்டிஸ் பண்றாங்க அவங்களோட பக்கத்துல நெய்பரிங் ஸ்டேட் கல்ச்சர் என்னன்னு தெரியாது நமக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணல. வெறும் ஒரு ஆனுவல் டேல கேரளா டான்ஸ் கர்நாடகா டான்ஸ் அதோட விட்டுறோம். அவங்களோட வந்து அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ்ல இருந்து அவங்களோட வந்து வேற என்ன ஹைலைட்டட் கல்ச்சர் என்னென்னலாம் இருக்கோ வி ஹாவ் டு ஃபாலோ தட். அவங்க ஷேர் பண்ணணும். அட்லீஸ்ட் வி ஷுட் ஷேர் வித் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுவும் ஒரு பெரிய லேர்னிங். அது இனிமேல் வந்து இங்கேயே தமிழ்நாட்டிலேயே வேலை செய்யறதுலாம் கிடையாது. They will move on to other states. Definitely. They move on to other states or move to other countries. So, கண்டிப்பா வந்து அதை நிறைய லாங்குவேஜஸ் தெரிஞ்சா தப்பு கிடையாது. இந்த பிக் வெகேஷன்ல வந்து அன்எக்ஸ்பெக்டட் வெகேஷன்ல வந்து நிறைய ரீட் பண்ண வைக்கணும். ரீடிங் ஹேபிட் கொண்டு வரணும். ரீடிங் ஹேபிட் கொண்டு வந்தாலே டெஃபினட்டா வந்து they will improve a lot. நியூ வெக்காபுலரி லேர்ன் பண்ணுவாங்க. நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண வைக்கணும். ஸோ அதுலேயே வந்து நிறைய கத்துப்பாங்க. நார்த்ல என்ன நடக்குது, நம்ம பக்கத்துல நெய்பரிங் ஸ்டேட்ஸ்ல என்ன நடக்குது. ஸோ தே வில் லேர்ன். டெஃபினெட்லி சார். லாங்குவேஜஸ் நம்ம இதுல இருக்கா, லைக் ஆர் வி டீச்சிங் லாங்குவேஜஸ்? லாங்குவேஜஸ் வந்து ஆப்ஷனல் சார். தே கேன் லேர்ன். ஓகே. ஆமா, ஹிந்தி, சான்ஸ்கிரிட், பிரெஞ்ச் எல்லாமே இருக்கு. இட்ஸ் ஆப்ஷனல். சூப்பர் சார். இன்னொரு விஷ் வந்திருக்கு அட் கிருத்திக் கிட்டேருந்து. அட் ப்ரெசென்ட் மை சன் இஸ் ஸ்டடிங் இன் கேஆர்எம் பப்ளிக் ஸ்கூல். இட்ஸ் ரியலி அ ஃபென்டாஸ்டிக் ஸ்கூல் வித் ஆல் ஆக்டிவிட்டீஸ் டு இம்ப்ரூவ் ஸ்டூடெண்ட்ஸ் நாலேஜ். மை சன் இஸ் வெரி மச் லக்கி டு ஹாவ் சச் அ வண்டர்ஃபுல் சிஇஓ. சார் அமேசிங்கான வந்துகிட்டு இருக்கேன். 6 நாள்ல இந்த மாதிரிலாம் எதுவுமே வரல சார். இன்னைக்குதான் இதெல்லாம். Thanks to that parent. Thanks to the parent. Definitely, definitely. I mean, for the audience, I should say, avanga school la circulate ana poster vachu Unesh was saying that he got 300 followers today just because of the poster. Sir, ayyo na or kelvi kekka vandha indha vaalthu madala adha na maranditene. What I was about to ask, what neenga continuous growing sonninga, that is very much idu. But where next? Bhuvanesh in education sector, where next? அடுத்த கால் தடம். நான் வந்து இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட் கேட்கல. நீங்க அந்த க்வெஸ்சன் லைட்டா டிவியேட் பண்ணிட்டீங்க. நான் அடுத்த கால் தடம் எங்க அப்படின்லாம் கேக்குறேன். அதான் நீங்களே அதுல நல்லா கேட்டீங்களா சார். ஆல்டர்னேட் ஸ்கூல். ஆல்டர்னேட் ஸ்கூல் அதுதான் என்னோட நெக்ஸ்ட். ஆல்டர்னேட் ஸ்கூல் நான் அதுல நானும் இருக்கேன் சார். கண்டிப்பா நடக்கும். பேரண்டிங் செஷன் மட்டும் தான் சார் நடக்கல இன்னும். இல்ல அதுவும் ஏதாவது பண்ணிருப்பீங்க நீங்க.
சூப்பர் சார், ஐ மீன் செம்ம ஸ்பீடா போச்சு, மோர் தென் மீ நிறைய ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ. ஐ எம் தி அலுமினி ஆஃப் கலிகி, ரியலி மிஸ்ஸிங் த பிளேஸ் அ லாட், கோல்டன் டேஸ், மிஸ் மை ஸ்கூல். அண்ட் சார், ஹவு இஸ் அவர் ஆர்ஜே மாஸ்டர்? சுபஸ்ரீ கேக்குறாங்க, ஆர்ஜே மாஸ்டர் எப்படி இருக்காங்கன்ட்டு. ரொம்ப நல்லா இருக்காரு, ரொம்ப நல்லா இருக்காரு. 50th வருஷம் செலிப்ரேஷனுக்கு வாங்க, ஒரு ப்ளே ஆஃப் பார்க்கலாம். கண்டிப்பா. ஆமா. ராமலிங்கம் சாரும் ஒரு பெரிய பாட்டு ப்ளே பண்றாரு. செல்ஃப் ப்ரமோஷன். சூப்பர் சார், ஐ மீன் பண்ணா போச்சு. ஐ மீன் இது ஒரு நான் இன்டர்வியூலாம் சொல்ல மாட்டேன், ஒரு நல்ல உரையாடலா போச்சு சார். உங்க டைமுக்கு ரொம்ப தேங்க்யூ, ரியலி தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ஃபர்ஸ்ட் லைவ் செஷன் எப்படி இருக்கும்னு பயந்துட்டு இருந்தேன். நீங்க நீங்க நிறைய ஃபர்ஸ்ட் பண்றீங்க, அதுல உங்களோட ஃபர்ஸ்ட் இது இருக்க நான் சான்ஸ் இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Thanks for giving this opportunity and thanks for the my teachers, parents and alumni students for definitely taking this time and then spent here. Thanks to everyone. Stay safe and healthy. Thank you. Stay home.